Hi friends, in this video, seldom அப்படிங்கற வார்த்தையை பத்தி பாப்போம், அதோட யூசேஜ் பத்தி பாப்போம். seldom அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படி தமிழ்ல பார்த்துட்டீங்கன்னா, அரிதாக, இதன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா வந்து நல்லா புரியும். ரேணு வந்து எப்போ வாட்டி அரிதா தான் வெளியில போவா அப்படிங்கறத எப்படி எழுதலாம்னா, ரேணு செல்டம் கோஸ் அவுட். செல்டம்னு அர்த்தம் ரேணு அரிதாகத்தான் வெளியே செல்வாள். இந்த செல்டம்ங்கிற வார்த்தை வந்து அரிதாக அப்படிங்கிற மீனிங்ல வருது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, They seldom go to the cinema. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா செல்டம் அப்படிங்கறது என்ன மீனிங், அதே தான், அவர்கள் அரிதாக சினிமாவிற்கு செல்வார்கள். இதுதான் அதோட மீனிங். செல்டம்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், அரிதாக. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை படிச்சிருப்பீங்க செல்டம் கூட, ஹார்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, மிக அரிதாக, இது அரிதாக, இது மிக அரிதாக. இது பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுல சொல்லலாம்னா, உதாரணமா உங்க மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காரு, உங்க ஃப்ரெண்டு கேட்காங்க வரலையான்னு அப்படி கேக்குறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க, நான் இன்னும் இந்த வேலையை வந்து 5 மணிக்குள்ள பிடிக்கிறது வந்து மிக அரியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான், ரொம்ப கஷ்டம், மிக அரியது அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னா, அந்த இடத்துல இந்த ஹார்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன் ஹார்லி ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறித்த நேரத்தில் வேலையை முடிக்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிறது மாதிரி. ஐ கேன் ஹார்லி ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம். இதான் அதுக்குள்ள எக்ஸாம்பிள். ஹார்லிக்கும் செல்டம்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வேர்ட்ஸ்லாம் பெரும்பாலும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கு அதுக்கு மிக தெளிவான மீனிங் வந்து தெரியல, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை பார்ப்போம், நவர். நவர்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் காமனா தெரியும். இதுக்கு கரெக்டா சொல்லணும்னா ஒருபோதும் இல்லை, அதான் தமிழ் உள்ள கரெக்டான வார்த்தை. ஒருபோதும் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நான் அவன்கிட்ட ஒருபோதும் பேசினது கிடையாது, நான் அவன்கிட்ட ஒரு தடவை கூட பேசினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல, ஐ நவர் talk to him. நான் ஒருபோதும் அவன்கிட்ட பேசினது கிடையாது, நவர் டாக் டு ஹிம், இதுதான் அதோட மீனிங். அதே மாதிரி யூஸ்வலிங்கிற வார்த்தையை பாருங்க,
யூஸ்வலிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா வழக்கமாக, எல்லாருக்கும் தெரியும். நான் வழக்கமாக வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வழக்கமாக காலையில் காஃபி குடிப்பேன். ஐ யூஸ்வலி ஹாவ் காஃபி இன் தி மார்னிங். நான் வழக்கமாக காலையில் காஃபி தான் குடிப்பேன் அப்படிங்கிற மீனிங்கில் இது வருது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வழக்கமாக ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் தான் போவேன் அப்படிங்கிற மீனிங்கும், ஐ யூஸ்வலி கோ டு மை ஆஃபீஸ் பை பஸ் அப்படிங்கிறது. அந்த யூஸ்வலிங்கிற மீனிங் என்னென்னா வழக்கமாக, ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மீனிங்கை யூஸ்வலிங்கிற வார்த்தை வந்து மீன் பண்ணுது. இதில் புதுசாக நீங்கள் கற்றுக்கணும்னு பார்த்தா, அந்த செல்டம்ங்கிற வார்த்தை வந்து புதுசாக உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை. அதே மாதிரி மீதி இருக்க வார்த்தைகளும் தெரியும். நான் எக்ஸாக்டாக என்ன வார்த்தை மீனிங்கிறது இதான் மீனிங். செல்டம்னா அரிதாக, ஹாலினாலும் மிக அரிதாக, நவர்ன ஒருபோதும் இல்லை, யூஸ்வலினா வழக்கமாக. இன்னும் இதே மாதிரி உள்ள இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கிடுவோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம், இதனுடைய கண்டினியூட்டியை பற்றி பார்ப்போம்.